फ्रेंड्स नमस्ते वेलकम टू रमणी सिंधी हिंदी ईसिया प्रॉपर कत्तुंगला अदुक्कु कंडिप्पा नम्मलोड रमणी सिंधी चैनल वरक्कूडिय एल्ला वीडियोसियुम वंदु वॉच पण्णुंग अदुक्काग नींग मुदल्ल मुख्य सब्सक्राइब बटन क्लिक पण्णिक्कोंग कूडवे इरुक्क पक्कत्तुल इरुक्क बेल ऐकॉनियुम वंदु प्रेस पण्ण मरक्कादीங்க சோ இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படி பார்த்தா ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் சோ போன கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சம்மன் போதர் பார்த்தது இல்லையா சோ அதோட கண்டினியூஷன் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்களா சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா போன கிளாஸ்ல வந்து சம்மன் போதர்க்கு வந்து பார்த்திருந்தோம் போஸ் பொசிஷன் பார்த்திருந்தோம் அதோட கண்டினியூஷன் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படி சொன்னீங்க அதுல வந்து போன கிளாஸ்ல வந்து சில வார்த்தஸ் கொடுத்திருந்தேன் சோ இன்னைக்கு வந்து ஒரு சில வார்த்தஸ் வந்து பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க கே சாத் சோ கே சாத் அப்படினா வித் அதாவது உடன் அப்படி சொல்றோம் போன கிளாஸ்லயும் வந்து கே பாஸ் அப்படிங்கறது சொல்லிதா அதுவும் வித் தான் சொன்னாங்க அது வந்து பாத்தீனா அவனிடம் இல்ல அவளிடம் அப்படிங்கிறது வந்து நம்ம கே பாஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணோம் சோ இங்க வந்து பாத்தீனா கே சாத் அப்படினா வந்து அவனுடன் இல்ல அவளுடன் அப்படி சொல்றதுக்காக வந்து இந்த கே சாத் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க आपके साथ உங்களுடன் சோ வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் என்ன சொல்லலாம் அப்படிን பாருங்க மேபி आपके साथ आऊंगा நானும் உங்களுடன் வருகிறேன் சோ आपके साथ அப்படினா உங்களுடன் அப்படி அந்த உடன் வரதுக்காக நம்ம இந்த கே சாத் வந்து யூஸ் பண்ணுவோம் சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கே पहले சோ இதுக்கு என்ன அர்த்தம்னா बिफोर சோ முன்னாடி அதுக்கு முன்னாடி அப்படி சொல்றதுக்கு நம்ம கே पहले அப்படிங்கறது வந்து யூஸ் பண்ணுவோம் சோ இங்க பாருங்க 9 बजे के पहले 9:00 க்கு முன்னாடி 9 बजे அப்படினா 9:00 சோ ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம்ல मैं रोज 9 बजे के पहले सो जाता हूं சோ நான் ডেইলি வந்து 9:00 க்கு முன்னாடியே வந்து தூங்க போய்டுவேன் சோ 9 बजे के पहले 9:00 க்கு முன்னாடி அப்படிங்கறது அர்த்தம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கே சாமி அப்படினா என்னன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதாவது எதிரில் அப்படி சொல்றதுக்கு வந்து நம்ம கே சாமி அப்படிங்கறது வந்து யூஸ் பண்ணுவோம் சோ இங்க பாருங்க மக்கான் கே சாமி சோ மக்கான்ன்றது বিল্ডিং சோ বিল্ডিং கே எதிரில் சோ என்ன சென்டென்ஸ் சொல்லலாம் அப்படிን பாத்தினா வந்து மக்கான் கே சாமி एक बड़ा तालाब है அதாவது বিল্ডিং கே எதிரில் வந்து ஒரு பெரிய குளம் இருக்கு தாலாப் அப்படினா வந்து குளம் அப்படின அர்த்தம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் ஒன் கே यहां அப்படினா என்னன்னா அந்த பிளேஸ் என்ன சொல்றேனா இருப்பிடத்தில் இல்ல வசிப்பிடத்தில் இல்ல வீட்டில் எப்படி வேணாலும் சொல்றதுக்கு வந்து இந்த கே யஹா வந்து யூஸ் பண்ணுவோம் அதாவது அந்த பிளேஸ் ஆஃப் அப்படிங்கறது வந்து நாம சொல்வோம் சோ இங்க பாருங்க அருண் கே யஹா சோ அருணுடைய இருப்பிடத்தில் இல்ல வசிப்பிடத்தில் அருண் கே யஹா एक दावत है அருணுடைய இடத்தில் வந்து ஒரு டின்னர் இருக்கு விருந்து இருக்கிறது दावत அப்படினா டின்னர் அப்படின அர்த்தம் ஓகேங்களா சோ அருணோட இடத்துல வந்து டின்னர் இருக்கு அப்படிங்கறது வந்து இங்க வந்து மென்ஷன் பண்றோம் சோ அந்த பிளேஸ்ல அப்படி சொல்றதுக்கு சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கே சிவாய் சோ இந்த இடத்துல வந்து இந்த சிவாய் அப்படிங்கறது வந்து யா இந்த யா வந்து இல்லாம போறலாம் அதாவது சிவா அப்படினு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்ல சிவாய் அப்படினு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா சோ கே சிவா அப்படினா என்னன்னா எக்ஸெப்ட் அதாவது தவிர அப்படினது அது தவிர அப்படி சொல்றோம்லையா அதுக்கு நம்ம கே சிவா அப்படிங்கறது வந்து யூஸ் பண்ணுவோம் சோ இத பாருங்க ஆகே சிவா உங்களை தவிர சோ ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணனும்னா வந்து என்ன சொல்லலாம் அப்படினு பார்த்தா இஸ் கம் பிரேமி ஆகே சிவா போய் நஹிய இந்த ரூம்ல உங்களை தவிர வேற யாரும் கிடையாது சோ அந்த இடத்துல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க வேற யாரும் இல்ல அப்படி மென்ஷன் பண்றதுக்கு நம்ம இந்த கே சிவா வந்து யூஸ் பண்ணுவோம் சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கே அலாவா சோ அபார்ட் फ्रॉम சோ இங்க என்ன மீனிங் அப்படினா அபார்ட் फ्रॉम சோ அதுவும் இருக்கு அது இல்லாம வேற என்ன இருக்கு அப்படி சொல்றதுக்கு வந்து கே அலாவா அப்படிங்கறது யூஸ் பண்ணுவோம் சோ இப்போ பாருங்க ஹிந்தி கே அலாவா ஹிந்தியை தவிர ஒரு சென்டென்ஸ் சொல்லணும் அப்படினு பார்த்தா मुझे हिंदी के अलावा तमिल भी जानता हूं जानता है जानता है सुनो हूं सुनो बड़ा मैं वंदा तो हूं सुनो मुझे हिंदी के अलावा तमिल भी जानती है சோ இந்த இடத்துல எனக்கு இந்திய தவிர தமிழும் தெரியும் அப்படினு வந்து சொல்றதுக்காக நாம இங்க சொல்றோம் சோ இந்தியும் தெரியும் தமிழும் தெரியும் சோ அபார்ட் फ्रॉम திஸ் அப்படிங்கற மீனிங்ல வந்து சொல்றதுக்கு இந்த கே அலாவா வந்து யூஸ் பண்ணுவோம் சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கே பாரே மீ சோ அப்படினா என்னதுன்னா அபௌட்
ஃபார் ரெக்கார்டிங் ஓகேங்களா அத பத்தி அதாவது அதை பற்றி அப்படி சொல்லி தமிழ்ல சொல்றோம் இல்லீங்களா சோ அதுக்கு மீனிங்ல தான் கே பாரே மீ சோ எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க தேஷ் கே பாரே மீ சோ நாட பத்தி சோ ஒரு சென்டென்ஸ் கம்மி பண்ணோம் தேஷ் கே பாரே மீ பாஞ்ச் வாக்கிய லிக்கியே நாட பத்தி வந்து 10 வேர்ட்ஸ்ல வந்து எழுதுங்க 10 சென்டென்ஸ்ல வந்து எழுதுங்க அப்படின அர்த்தம் சோ அதை பற்றி அப்படி சொல்லும்போது அபௌட் தட் அப்படி சொல்லும்போது இந்த கே பாரே வந்து யூஸ் பண்ணுவோம் சோ இதெல்லாம் வந்து சம்பந்த போதத்துல வந்து இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் சோ இத வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வந்து ஒரு வேர்ட்ஸா வந்து உங்களுக்கு இது இருக்கும் சோ நான் போன கிளாஸ்லயே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கே சம்பந்த போதத்தாலே கே வரும் சில வேர்ட்ஸ் மட்டும் கே இல்லாம வரும் அந்த எக்ஸெப்ஷன் இருக்கு சோ அந்த எக்ஸெப்ஷன் 3 என்னன்னா அப்படின்னா இதுதான் சோ அந்த எக்ஸெப்ஷன்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கீ அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சோ இதெல்லாம் கே வரும் ஆனா இந்த மூணு வேர்ட்ஸ்ல மட்டும் கீ அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுவோம் சோ அது என்னன்னு சொல்லிடும் பாருங்க கீ தர அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா டுவர்ட்ஸ் சொல்லலாம் இல்லனா இந்த டைரக்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த ரெண்டுக்குமே இந்த கீ தர அண்ட் கீ ஓ ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேம் மீனிங் ஓகேங்களா டுவர்ட்ஸ் சொல்லலாம் இல்லனா இந்த டைரக்ஷன் ஆஃப் அப்படின்றதுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் சோ டுவர்ட்ஸ் அதாவது அதை நோக்கி இல்லனா அதன் வழியாக அப்படின்றதுக்கும் இந்த ரெண்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சோ இந்த ரெண்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க ஷஹர் கி தரஃப் சிட்டி பக்கமா என்ன சொல்லலாம் ஷஹர் கி தரஃப் ஏக் காடி ஜாதா ஹை சிட்டியை நோக்கி அதாவது சிட்டியை நோக்கி ஒரு வண்டி போய்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கர் கி ஓர் வீட்டு பக்கமாக கர் கி ஓர் படை படை லோக ஆத்தே ஹை வீட்டை நோக்கி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து வந்தாங்க சோ அப்பனா வந்து இந்த இடத்துல வீட்டை நோக்கி வீட்டு பக்கமாக அப்படின்னு சொன்னா அதன் பக்கமாக இல்ல அதன் நோக்கி அப்படின்ற மீனிங்ல வந்து இந்த டூ வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கீ தர சோ இதுக்கு என்ன மீனிங் அப்படினு பார்த்தீங்கன்னா லைக் இல்லனா வந்து இந்த மேனர் ஆஃப் அதாவது அதை போல அப்படின்னு சொல்றதுதான் வந்து நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அதை போலவே அப்படின்றது இந்த கீ தர வந்து யூஸ் பண்ணுவோம் சோ இங்க பாருங்க ஆ கீ தர உங்களே மாதிரி அப்படின்னு அர்த்தம் சோ இங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி ஆக்கி தர காசக்தியும் அதாவது நானும் உங்களை மாதிரியே வந்து பாட முடியும் நானும் வந்து உங்களை போலயே வந்து பாட முடியும் அப்படின்றதுக்கு மீன் ஓகேங்களா உங்களை மாதிரியே அப்படின்றது தான் சோ இந்த எக்ஸெப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரீ வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு சோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க நான் எல்லாமே இன்கம்ப்ளீட் சென்டென்ஸா தான் வந்து கொடுத்திருக்கேன் சோ நீங்க வந்து வந்து நியூவா வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து கிரியேட் பண்ணி பாருங்க அதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க அப்பதான் நீங்க என்ன படிக்கிறீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கும் சோ இது வந்து சோ இதோட வந்து போஸ்ட் பொசிஷன் சம்மன் போத கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த கிளாஸ் வந்து உங்களை வந்து இன்னொரு கிராமர் டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்றேன் சோ இந்த சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ